வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்தி. ரத்னபுரியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரத்தினங்கள் தொகுதி துபாய்க்கு அனுப்பி வைப்பு. கடற்கரையை அண்டிய ஜாழ்வாசிகளுக்கு அனந்த முகாமைத்துவ பிரிவால் எச்சரிக்கை. பயண தடை தளத்தலின் பின்னரான பேருந்து சேவைகள் குறித்து திலும் அமுனுகம தகவல். உலக நாடுகள் மத்தியில் இலங்கையின் நிலை குறித்து ரவூப் ஹக்கீம் சுட்டிக்காட்டு. அமெரிக்காவின் கப்பல் இலங்கை கடற்படைக்கு கையளிப்பு. தடுப்பூசி திட்டத்திற்கான அமெரிக்காவின் ஆதரவிற்கு ஜனாதிபதி நன்றி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ரத்தினபுரி கஹவத்தை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ரத்தினக்கல் தொகுதி துபாய் நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த ரத்தினக்கல் தொகுதி 510 கிலோகிராம் எடையுள்ள அறநூல் கற்களின் பெரிய கொத்து ஆகும். இந்த கல் குறித்த தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகியதால் ரத்தினக்கற்கள் துறையின் வல்லுநர்கள் அதன் மதிப்பு குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். சிலர் அதற்கு மதிப்பில்லை என்றும் தெரிவித்தனர். இந்த பின்னணியில் குறித்த கல் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. துபாய்க்கு எடுத்துக்கொண்டு செல்லும் நோக்கில் குறித்த கல் கொண்டுவரப்பட்டது. துபாயில் நடைபெறவுள்ள மாணிக்க கண்காட்சிக்காக இந்த மாணிக்க கொத்து வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் கடற்கரையை அண்டிய பகுதிகளில் வசிப்போர் மிகவும் அவதானமாக இருக்குமாறு யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. தற்போதுள்ள தாளமுக்கத்தின் காரணமாக யாழ் மாவட்டத்தின் கடற்கரையோரங்களில் காற்றின் வேகமானது 60 to 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடற்கரையை அண்டிய பகுதிகளில் வசிப்போர் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் கடற்தொழிலுக்கு செல்வோர் மிகவும் அவதானமாக செயற்படுமாறும் மறு அறிவித்தல் வரும் வரை அவதானமாக செயற்படுமாறும் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்படும் சிங்கள குடியேற்றம் தொடர்பில் அனைத்து கட்சிகளின் வவுனியா மாவட்ட பிரதிநிதிகளுக்கிடையிலான கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. தமிழரசு கட்சி வவுனியா கிளையின் அமைப்பாளர் நடராஜா கருணாநிதியின் ஏற்பாட்டில் நகரசபை மண்டபத்தில் மாலை 4 மணிக்கு குறித்த கூட்டம் இடம்பெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கு இபிடிபி தவிர்ந்த அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சி அமைப்பாளர் நா கருணாநிதி தெரிவித்தார். சிங்கள குடியேற்றத்தினை ஒன்றிணைத்து எதிர்க்கும் பொறிமுறையை உருவாக்கும் பொருட்டே குறித்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாகாணங்களுக்கிடையிலான பயணத்தடை எதிர்வரும் திங்கட்கிழமை தளர்த்தப்பட்டதன் பின்னர் உரிய நேர அட்டவணைக்கு அமைய சகல பேருந்து சேவைகளும் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்துடன் போக்குவரத்து அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் தொற்று பரவல் காரணமாக தடைப்பட்டிருந்த தனியார் பேருந்து சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்காக பேருந்து உரிமையாளர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து நிவாரணங்களையும் வழங்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். வரலாற்று ரீதியாக தமிழர்களுக்கு எதிராகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான அம்பிகா சத்குணநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் போது உரிய நடைமுறைகள் எப்போதும் மீறப்படுகின்றன. கைது செய்யப்படும் ஒருவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தாமல் 18 மாதங்கள் வரை தடுப்பு காவலில் வைக்க முடியும். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மனித உரிமைகள் மீதான அதன் தாக்கம் குறித்து அமெரிக்க காங்கிரஸில் விவாதிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்கள் அல்லது நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்படுவதில்லை. அரசு மேற்கொள்ளும் கைதுகள் தன்னிச்சையானவை. விசாரணையின் போது உதவி காவல் கண்காணிப்பாளர் பதவிக்கு மேல் உள்ள காவல்துறை அதிகாரியிடம் வழங்கப்பட்ட வாக்குமூலத்தை ஆதாரமாக காட்டுவதற்கும் இந்த சட்டம் அனுமதிக்கிறது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சிறைச்சாலைகள் பற்றிய ஆய்வின்படி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 84% ஆண்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தாங்கள் சித்திரவதைக்கு ஆளானதாக கூறியதாகவும் அம்பிகா சத்குணநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்து ஞாயிறு சம்பவத்தின் உண்மையான நோக்கம் ஆட்சி மாற்றத்தை அடிப்படையாக கொண்டதா என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் கருத்து தெரிவிக்கையில், இனமுருகலை தொடர்ச்சியாக தோற்றுவித்து வன்செயல்களை தூண்டி வரும் ஞானசார தேரர் குறிப்பாக இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அல்லாவையும் பகிரங்கமாகவே நிந்தித்து வருவதுடன் பொதுவாக பௌத்தம் தவிர்ந்த ஏனைய சமயங்கள் மீது பகிரங்கமாக தமது வெறுப்புணர்வை கொட்டித்தித்து வருகின்றார். அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து அதன் செல்வாக்கு சரிந்து வரும் காரணத்தால் அரசாங்கத்தின் பலவீனத்தை மூடிமறைப்பதற்கும் மக்களின் கவனத்தை வேறு திசையில் திருப்புவதற்கும் இவ்வாறான கீழ்த்தரமான அணுகுமுறைகள் கையாளப்பட்டு வருவது கண்கூடாக புலப்படுகிறது.
அரசாங்கத்தின் குறுகிய நோக்கம் கொண்ட இந்த நடவடிக்கையானது முஸ்லிம் நாடுகள் மத்தியிலும் பொதுவாக சமாதானத்தை விரும்பும் உலக நாடுகள் மத்தியிலும் இலங்கை ஏற்கனவே வெறுப்பை சம்பாதித்துள்ள நிலையில் நாட்டின் நட்பெயருக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை என ரவுஃப் ஹக்கீம் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் டக்ளஸ் மொன்ட்ரோ கப்பல் இலங்கை கடற்படைக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த கப்பல் அமெரிக்காவில் மெக்சிகோ பிராந்தியத்தில் சியட்டில் துறைமுகத்தில் உள்ள அமெரிக்க கரையோர பாதுகாப்பு முகாமையில் இது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது. சமுத்திர பிராந்தியத்தில் பொதுவான சவால்களை வெற்றி கொள்வதற்கான பங்குடைமையை செயற்பாட்டை வலுவூட்டுதல் மற்றும் மேம்படுத்தும் நோக்குடன் இலங்கை கடற்படைக்கு அமெரிக்க கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட இரண்டாவது கப்பல் இதுவாகும். இலங்கை கடற்படை நீண்ட தூர கடற்பயணத்தை அடுத்த வருடம் மேற்கொள்ள உள்ளது. இலங்கை கடற்படை வரலாற்றில் முதல் தடவையாக அடுத்த வருடம் நீண்டகாலம் கடல் மார்க்கமாக செல்ல உள்ளது. அமெரிக்காவின் சியட்டில் துறைமுகத்தில் இருந்து பசிபிக் சமுத்திரம் மற்றும் இந்து சமுத்திரத்தின் ஊடாக இந்த கடல் பயணம் மேற்கொள்ளப்படும். இந்த கப்பல் மூலம் எதிர்வரும் வருடங்களில் இலங்கை கடற்படை மேற்கொள்ளும் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளை மேலும் விரிவுபடுத்த முடியும் என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. தொற்று நோய் பரவுவதை கட்டுப்படுத்தும் இலங்கையின் முயற்சிகளுக்கும் தடுப்பூசி திட்டத்திற்கும் அமெரிக்கா வழங்கிய ஆதரவிற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நன்றி தெரிவித்துள்ளார். சேவை காலம் முடிந்து நாடு திரும்பும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ரிஸ் ஜனாதிபதியை சந்தித்து விடைபெற்றுக் கொண்டார். இது குறித்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளுக்கு தூதுவர் டெப்ரிஸுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிலையில் தனது பதவிக்காலத்தில் தனக்கு வழங்கிய ஒத்துழைப்புக்காக ஜனாதிபதி மற்றும் இலங்கை அரசாங்கத்திற்கு அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ரிஸ் நன்றி தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர, அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தூதுவர் மார்டின் கெல்லி மற்றும் அரசியல் பொருளாதார ஆலோசகர் சூசன் வால்கே ஆகியோரும் சந்திப்பின் போது உடனிருந்தனர். மட்டக்களப்பில் தமிழர்கள் செறிவாக வாழுகின்ற பிரதேசம் ஒன்றில் தெற்கில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிங்களவர்களுக்கு காணி வழங்கும் நிகழ்வு நேற்று அதிரடியாக நடைபெற்றது. குடும்பம் ஒன்றுக்கு 20 பேர் காணி என்ற ரீதியில் காலி, மாத்தளை, தம்புள்ள, கம்பகா, கொழும்பு போன்ற பிரதேசங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிங்கள குடும்பங்களுக்கு காணி உறுதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. குடியேற்றப்பட்டவர்களில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்ட சிலரும் இராணுவத்தில் கடமையாற்றிய சிலரும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மீனவர்களின் விருப்பம் இல்லாது அவர்களுக்காக போராட வென்று வடக்குக்கு சென்று குழப்பம் விளைவித்த உறுப்பினர் தமிழ் அரசியல் கைதிகளை அவமதித்த அமைச்சருக்கு செங்கம்பளம் விரித்து வரவேற்பளித்த இராஜாங்க அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மட்டக்களப்புக்கு வருகை தந்த போது அழைக்கப்படாமலேயே ஆஜராகி புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுக்க எத்தி எத்தி நின்ற கிழக்கை மீட்கும் சருகு புலி தொகுதிக்கு சவ ஊர்தியையும் ஆம்புலன்ஸையும் அனுப்பி வைத்துவிட்டு வீட்டில் இருந்தபடி அரசியல் செய்யும் உறுப்பினர், இப்படி மட்டக்களப்பின் எந்த நாடாளுமன்ற உறுப்பினருமே இந்த நில அபகரிப்பு மற்றும் சிங்கள குடியேற்றத்தை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. குறைந்தபட்சம் எதிர்ப்பை கூட இவர்கள் வெளியிடவில்லை. யுகதனவி மின்னுற்பத்தி நிலைய ஒப்பந்தம் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கட்சித் தலைவர்களுக்கும் இடையில் தீர்க்கமான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகியோருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா ஆகியோர் முழு ஒப்பந்தத்தையும் அரசாங்கம் கையாண்ட விதத்தை கடுமையாக விமர்சித்துள்ளனர். கெரவலப்பட்டியில் உள்ள 310 மெகாவாட் ஜுகதனவை மின் உற்பத்தி நிலையத்திற்கான இலங்கை அரசாங்கத்திற்கும் அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறுவனத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டவுடன் இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைவது மட்டுமின்றி அது நாட்டுக்கு நிதி ரீதியாகவும் லாபகரமானதாக அமையாது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்போது முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் ஜுகதனவி உடன்படிக்கையில் மேற்கொள்ளப்படக்கூடிய திருத்தங்கள் மற்றும் தேவைப்பட்டால் அந்த மாற்றங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்து அறிக்கை அளிக்குமாறு ஜனாதிபதி நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் மாற்றங்களை இணைத்துக் கொள்ள வேண்டுமாயின் அவற்றை மேலதிக பேச்சுவார்த்தைகளின் ஊடாக மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்தார். எதிர்காலத்தில் பயங்கரவாதத்திற்கு இடமளிக்காமல் சுதந்திரமாக வாழவும் மதத்தை பின்பற்றவும் தாம் நடவடிக்கை எடுப்போம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினால் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை நாம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடுகளையும் அவர்களுக்கான பிற கடமைகளையும் நிறைவேற்றுவது எமது பொறுப்பாகும். எனவே அதனை எவ்வித சமரசமும் இன்றி நிறைவேற்றுவோம். ஒரு நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மத இன பாகுபாடின்றி செயற்படுவதை உறுதி செய்ய வேண்டும். எனவே இத்தருணத்தில் உங்களுக்கு ஏதாவது வழங்கப்பட வேண்டியிருப்பின் அதை வழங்குவது எங்கள் பொறுப்பு. இத்தேசத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும்
இன மத பேதமின்றி வாழ்வதற்கான பின்னணி ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று நாட்டின் அபிவிருத்திக்காகவும் நாம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இன்று வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற பாகுபாடின்றி நாடு பூராகவும் சமமாக எமது அபிவிருத்தி வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் என்பதை புதியதாக கூற வேண்டியதில்லை எனவும் பிரதமர் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கான பயணச்சீட்டு வழங்குவதற்கான கோரிக்கை நடைபெற உள்ள தொற்று நோய் தடுப்பு சீரணிக்கு அனுப்பி வைக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கான அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக ரயில்வே பொது முகாமையாளர் தமிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் மாகாணங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகளுக்கும் அனுமதி பெற எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ரயில் பருவகால சீட்டை வைத்திருப்பவர்கள் மாத்திரம் ரயிலில் பயணிக்க அனுமதிக்கும் முடிவு தொற்று தடுப்பு சீரணியால் எடுக்கப்பட்டது. அதை மாற்றும் அதிகாரம் அந்த குழுவுக்கே உள்ளதாகவும் ரயில்வே பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த சனத்தொகையின் 70% தடுப்பூசி வழங்கும் இலக்கை எவ்வித பிரச்சனைகளும் இன்றி அடைய முடியும் என சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி நோய் தொற்றுக்கு எதிரான முழுமையான பாதுகாப்பை வழங்காது. அதனால் சுகாதார வழிமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.